பாருங்க, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை அட்டாச் பண்ணுற மெத்தட் எப்படின்னு பார்க்குறோம். இப்போ எல்லோருமே இந்த மாதிரி தான் சிலுவை வைக்கிறாங்க பாருங்கண்ணே. இது இந்த மாதிரி சிலுவை அட்டாச் பண்ணுறது ஒரு தப்பான செயல் தாங்க அது. ஏன்னா ஒரு ஆவரேஜாக வைக்க முடியாது, கரெக்டாக சென்டர் பார்த்து வைக்க முடியாதுங்க அது. இப்படி வச்சா இப்படி வைக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த பீஸை பாருங்கள், பழைய மாதிரி திருப்பூரில் எப்படி இதுக்கு முன்னாடி சிலுவை அட்டாச் பண்ணாமல் இந்த மாதிரி தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறது தப்பு, இதுதாங்க கரெக்டான மெஷர். இந்த மாதிரி வைக்க சொல்லுங்கள், உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரும். சிலுவை அட்டாச் பண்ணி பீஸை பார்த்ததுக்கப்புறம் மட்டும் அழகாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டான பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நமக்கு வந்து பீஸ் வைக்கிற பீஸு கரெக்டாக இருக்கணும், மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நமக்கு அதுதான் வைக்கணும். இந்த மாதிரி யாரும் திருப்பூரில் யாரும் சிலுவை அட்டாச் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இப்படி வைக்க சொல்லுங்கள், நல்லாயிருக்கும், பீஸ் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, அதே டைம் தான், அதே வேகம் தான், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நிறைய ஹிந்திக்காரங்க தைக்கிறாங்க, அவங்களும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி சிலுவை அட்டாச் பண்ணணும்னா விரலை வச்சு முண்டா வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கலாம், தப்பு இல்லை. வேலை எல்லா வேறும் செய்யலாங்க, ஆனால் வந்து தொழிலை பழகணுங்க, அதுதான் முக்கியம். வேலை யார் வேணால் செய்யலாம், அந்த பணியின் தொழிலுங்கிறது அதை கற்றுக்கணுங்க. அது தெரியாத Thank you.